தொட்டி தூக்குறவங்க உன்னையும் தூக்கணுமா? அங்கேதான் போய்கிட்டு இருக்க குழந்தை. அம்மா நீ எங்க போற? ஜெகன் மாதா காக்கும் காமாட்சி தரிசனத்துக்கு தாமா. சாகரத்துக்கு முன்னால அந்த தாயின் கோயிலுக்கு போய் அவ தீபமங்கல ரூபத்தை ஒரு முறை கண்ணால பார்த்து கண்மூடணும்னு விரும்புறேன். ஆனா அந்த ஆசை நிராசை ஆயிடும் போல இருக்கு. அது நாள் வரையிலும் கூட நான் பழச்சிருப்பேனு தெரியலங்க. இவ்வளவு ஆசை எதுக்காக இழக்கணும்? உன்ன தொட்டியில உட்கார வச்சுக்கிட்டு தேவஸ்தானம் வரைக்கும் தூக்கிட்டு போறோம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? என்கிட்ட சல்லி காசு கூட இல்லைங்களே. பரவாயில்ல குழந்தை, எப்படியும் நாங்க கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், ஒன்னையும் கொண்டு போய் விடுறோம். உன்ன மாதிரி பத்தைய தூக்கிட்டு போறது எங்களுக்கு ஆனந்தமே. பாத்தாயி, Thank you.
அதான் காமாட்சி சன்னதிக்கு வந்துட்டு தாயி. வரத்துக்குள்ள சந்நிதியை மூடித்தாங்களே அம்மா, இவ்வளவு குளிர்ல வெளியே உட்கார்ந்திருக்கியே? அந்த காமாட்சி தாய் தரிசனத்துக்காக வந்தேம்மா. யாரோ புண்ணியவாங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்னை தொட்டியில சுமந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா என் துரதிருஷ்டம் எனக்கு முன்னாடியே இங்க வந்துடுச்சு. நான் வந்தவுடனேயே கோயில் நடை அடைச்சிட்டாங்க. எப்படியாவது தாயை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், கிடைக்காம போயிடுச்சு. அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாதேம்மா. நான் உன்னை சன்னிதானத்துக்குள்ள கூட்டு போய் அந்த தேவியை கண்களுக்கு உன் திவ்ய மங்கள ரூபத்தை பார்க்கிற அதிர்ஷ்டத்தை தந்துட்டியே தாயி. உன் கோரிக்கை நிறைவேறிடுச்சுல, இனி நீ படுத்து தூங்கு. மாமா படுத்துக்கோங்க. இவ்வளவு நாளா எல்லாரும் என்ன பார்த்து வெறுத்தாங்கம்மா, ஆனா நீங்க எனக்கு பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. இதை விட பயங்கரமான நோய் உள்ளவங்களை கூட பாத்திருக்கேம்மா. அவங்களுக்கு சேவைகள் கூட செஞ்சிருக்கேன். ரொம்ப நேரமாச்சு, படுத்துக்கோமா. கோயில்ல என்ன நடந்தாலும் பார்க்காம, எந்த சத்தம் கேட்டாலும் எழுந்திருக்காம நிம்மதியா தூங்குமா. என்கிட்ட வந்து என் கஷ்டங்களை எல்லாம் கேட்டு என்னை கோயிலுக்குள்ள கொண்டு வந்து காமாட்சி அம்மனை காட்டி என்னை இங்க படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு காக்கும் காமாட்சி, காமாட்சி தாயே காக்கும் காமாட்சி. வரட்டுமா ராமசாமினா? சரிண்ணா போயிட்டு வாங்க.
அடடே புடவை அவரை கோயில் நஞ்சிட்டாரா? அடே என்ன மன்னிச்சிருக்கண்டே மன்னிச்சிருக்க. தாயே காமாட்சி என்னமா இது? எழுந்திரியா எழுந்திரி. அடே நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் உங்க கால விட மாட்டேன். மன்னிச்சிட்டா எழுந்திரி. அப்படி என்னையா நடந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? என் புத்தி தடு மாதிரி ஒரு மோசமான வேலை செய்ய நினைச்சேன். என் எண்ணத்துக்கு தகுந்த தண்டனை எனக்கு அடிச்சு போச்சு. சரி சரி வீட்டுக்கு போய் சவகாசமா பேசிக்கலாம் வாயா. அண்ணே என் கைய கட்டியா புடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வரேன். சரி வா வா. அப்பா முட்டையை காணும் அண்ணா வர கொஞ்சம். அம்மா காமாட்சி காமாட்சி அம்மா காமாட்சி என்ன மன்னிச்சிரும்மா. இன்னிலிருந்து நீ எனக்கு தாய் மாதிரிம்மா தாய் மாதிரி. இதுதாங்க நடந்துச்சு. தாயே காமாட்சி ஓ லீலதான் என்ன தாயி, என் மனைவியோட மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டம்மா. காமாட்சி நம்ம உடனே அந்த ஜெகன்மாதா கோவிலுக்கு போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே செய்வோங்க. தாயே காமாட்சி காமாட்சி தாய நம்பி கும்பிட்ட சுமதிக்கு பக்கவாதம் போய் குணமாயிட்டா. சுமதிய பல வகையிலும் கொடுமைப்படுத்தின துர்கா பஸ் ஏறும்போது கீழே தடிக்க விழுந்து சக்கரத்துல மாட்டி நடக்க முடியாம படுத்துட்டா. செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். எதுக்கு இதெல்லாம் இப்ப நீ அத்த மாதிரி விளங்காம போயிட்டில்ல? இனிமே நீ அதே கூடத்துல இதே கிழிஞ்சு போன பாயில படுத்து தூங்கணும். இந்த மஞ்சட்டில எறும்பு மொச்ச எச்சு சாத்த தின்னுட்டு இதே ஓட்ல தண்ணி தண்ணி குடிக்கணும். துர்கா நான் ஜெகன்மாதா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. அங்க உன் மச்சிர சுமதிய பார்த்தம்மா. என் தங்கச்சி சுமதி அந்த காமாட்சி அம்மன் கோயில இருக்கா? எங்க அத்தை நல்லா இருக்காங்களா பாட்டி? அவளுக்கு என்னடி பதுமை மாதிரி இருக்கா. சாட்சாத் அந்த காமாட்சி தாய நேர்ல வந்து உன் மச்சினியோட பக்கவாதத்தை நீக்கிட்டான்னு அங்க ஜனங்கள்ல கதை கதையா பேசிக்கிறாங்க. பாத்தியா துர்கா, என் தங்கச்சி சுமதிய நீ திட்டி உதச்சு வெளியே விரட்டினாலும் அந்த காமாட்சி அம்மன் தாய் கருணை புரிஞ்சுட்டா. என்னங்க என்னங்க அப்படின்னா அந்த ஜெகன் மாதா கிட்ட என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த காமாட்சி அம்மன் கால விழுந்து நான் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அது வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லைங்க சாந்தி இல்லைங்க சாந்தி இல்லைங்க. அழாத கண்டிப்பா உன்ன ஜெகன்மாதா அழைச்சிட்டு போறேன். தாயி காமாட்சி அத்தே மீனா சுமதி அண்ணி இந்த சென்னி சுமதி நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இந்த தேவி என்ன நல்லா தண்டிச்சுட்டாமா. இல்லனி அவ்வளவுங்க காக்கும் காமாட்சி கருணை செய்வா. பக்தியோட வேண்டிக்கிட்டா நிச்சயமா குணமாயிடும் அண்ணி நிச்சயமா குணமாயிடும். தாய் காமாட்சி புத்தி கெட்டு போய் அகந்தையிலே உன் பக்த சமத்திய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அர்த்த ராத்திரி வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டேன். நான் செஞ்ச இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீ கொடுத்த தண்டனை சரிதா அம்மா? அம்மா என் தவறுகளை மன்னிச்சு என்ன ஏத்துக்கும் இல்ல உன் புனித சன்னதியிலேயே என் உயிரை எடுத்துக்கம்மா என் உயிரை எடுத்து என்னங்க.
காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி. அம்மா தாயே காக்கும் காமாட்சி. டேய் ரங்கா, தேவிக்கு போடுறதுக்கு இந்த மாலை நீளம் பத்தாதுரா கட்டா. பத்தலன்னா சரிப்படுத்திங்க சாமி. தேவிக்கு இந்த மாதிரி சின்ன மாலை எல்லாம் சாத்த கூடாதுரா. ரொம்ப நீளமான மாலையை கட்டுறதுக்கு என் கைய என்ன பெரிய நீளமாவா இருக்கு. தேவஸ்தானம் கொடுக்கிற பிசாட் காசுக்கு இதை விட பெரிய மாலை கட்ட முடியாது சாமி. அம்மனுக்குரிய மாலை விஷயத்துல அலட்சியமா பேசுறது அபத்தம்ங்க. அபத்தமாவது கிபத்தமாவது நீ ஒண்ணு எனக்கு சொல்லாத சாமி. மாலை பொடி சாமி. களி முத்தி எடுத்து குலசேகரப்பட்டினத்துல ராமசாமின்னு தேவி பக்தன் இருந்தான். அவன் ரொம்ப பரம ஏழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பவதியான அவன் பொண்டாட்டி சீத்தம்மா பிரசவ வேதனையினால துடிச்சு வேதனைப்பட்டப்ப கொடியில மாட்டிக்கிச்சு. இவனுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. இன்னும் தாமதம் பண்ணாதீங்க. நேரம் கடுத்துனா மருமக உயிருக்கே ஆபத்தா முடியும். உடனே பட்டணத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு பாருங்க. இந்த மழையில பட்டணத்துக்கு யாரும் வண்டி கட்டிட்டு வர மாட்டாங்க. அதுவும் பிரசவ வேதனையில மருமக இப்படி துடிக்கிறா, இந்த சமயத்துல எப்படி கொண்டு போறது? சரிம்மா, பக்கத்துல இருக்கிற டாக்டர் அம்மா யாரையாவது இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. இல்லன்னா பிள்ளையும் தாயும் பிழைக்கிறது அப்புறம் உங்க இஷ்டம். நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன்மா.
சரிப்பா. போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாப்பா. ஐயா, ஐயா, யாருப்பா, என்ன வேணும்? டாக்டர் அம்மா இருக்காங்களா ஐயா? என் பொண்டாட்டி பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா, உடனே டாக்டர் அம்மா அழைச்சிட்டு போனியா? டாக்டர் அம்மா பட்டணம் போயிருக்காங்க, எப்ப வரும்னு தெரியாது. ஐயோ, சீதா, உன்னையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தணும் வந்த, ஆனா இந்த பாம்பு கடிச்சிருச்சே, வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குற வரைக்கும் மாதிரி என் உயிர் போகாம இருக்கணும். சீதா, என்ன பாம்பு கடிச்சிருச்சு? காமாட்சி, இது என்னம்மா சோதனை? பாவம், அங்க மருமக பிரசாத் அதெல்லாம் துடிச்சிட்டு இருக்கா, இங்க புள்ள பாம்பு கடிச்சு சாவோட போராடிக்கிட்டு இருக்கான். பாவம், பெத்த தாய் தேரப்படுறது கன்றாவியா இருக்கு. பகையாளிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. அம்மா காமாட்சி, ஏறம்மா எங்களுக்கு இந்த சோதனை, உன்னையே நம்புறோம். என் மருமகளுக்கு இதுதானேம்மா முதல் பிரசவம். எவ்வளவு கஷ்டம், அங்க பார்த்தா புள்ள பாம்பு கடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கா, இங்க பார்த்தா மருமக போராடிட்டு இருக்கா. தினம் உன்னையே நம்பி பூஜை பண்றோம். எங்களை இப்படி தொழுக்கி வைக்கிறது தர்மமா தாயே? தர்மமா? இந்த சோதனை காலத்துல நீதான் தோணதாயே, நீதான் தோண.